வணக்கம். இன்னைக்கு திண்ணை சமையலில் நாம் பார்க்க போகிறது சத்தான, ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடிய, சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பச்சை பயிறு மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத நேரடியாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு அது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்ச பிறகு நம்ம இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வந்து இப்போ நான் வந்து 1/2 கப் பாசிப்பயிறு தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு வெங்காயம் போதும். 1 பச்சை மிளகாயை நறுக்கி இப்போ இதில் சேர்த்துருக்கேன்னா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இது கூட பூண்டு வந்து பொடியாக நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதை பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயிலேயே இதை வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த எண்ணெயிலேயே தான் அடுத்து நாம் மசாலா பொடிகளையும் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான். இது வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு அந்த கரம் மசாலா வாசனையும் இருக்கும்போது நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்குங்க. இது வந்து அது ஒரு நல்ல கலரை கொடுக்கும் அந்த மசாலாவுக்கு. இப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 தக்காளி, நல்ல பெரிய சைஸாக 1 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் மசியணும் இல்லையா, அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நாம் இதை மூடி வச்சு கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு வேக விடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேன்னா இப்போ அந்த கொத்தமல்லியை சேர்த்து புரட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதை மூடி வேக விடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. மூடி வச்சு 1-3 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் லேசாக கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு இது கூட நாம் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு பாசி பயரை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லேசாக வறுத்துட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ வேக வச்சு இப்போது இல்லை சும்மா கூட வேக வைக்கலாம். இப்போ வேக வச்ச பயரை இப்போ இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கூட்டு, அதனால் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு, இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதில் இப்போ உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு திரும்பி 1-3 நிமிஷம், இப்போ தண்ணி ஊற்றியிருக்கோம், பயிறு சேர்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகிறதுக்கு இன்னும் 1-3 நிமிஷத்துக்கு நாம் இதை தீயில, குறைஞ்ச தீயில வச்சு 1-3 நிமிஷம் வேக விடலாம். வேக விட்டு அது நல்லா குக்கான பிறகு நாம் இதை வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இப்போ இதை பரிமாறலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டு சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் கொத்தமல்லி தூவி இப்போ அலங்கரித்து நம்ம இப்போ பரிமாறலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்து சந்திப்போம். நன்றி.